மேற்கு வங்க கல்லூரியில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் பாதுகாப்புக்கு நின்றிருந்த சப் இன்ஸ்பெக்டர் குண்டு பாய்ந்து பலியானார். மேற்குவங்க தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள ஹரிமோகன் கோஸ்ட் கல்லூரியில் மாணவர் பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செவ்வாயன்று நடந்தது. மேற்குவங்கத்தை ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தபோது இருதரப்புக்கும் இடையில் மோதல் வெடித்தது. கலவரத்தை தடுப்பதற்காக போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இரு கட்சிகளைச் சேர்ந்த மாணவர்களும் கையெறி குண்டுகளை வீசிக்கொண்டதோடு துப்பாக்கியாலும் சுட்டுக் கொண்டனர். இதில் சிறப்பு பிரிவு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் தபாஸ் சௌத்ரி குண்டு பாய்ந்து பலியானார். இந்த மோதலில் சில மாணவர்களும் பலத்த காயமடைந்துள்ளனர். மாணவர்களிடையே நடந்த மோதலில் போலீஸ்காரர் கொல்லப்பட்டிருப்பது மேற்குவங்கத்தில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.